பிரைஸ் லார்ட். கேசிஏஜி காலை பணித்துளி என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் சந்திக்கலில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசன பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:29 கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். The way of the Lord is strength to the upright, but destruction shall be to the workers of iniquity. அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வழி வந்து உத்தமர்களுக்கு எப்படி இருக்குதா, அது அரணாக இருக்குதா, ஆனால் அக்கிரமக்காரருக்கு அது வே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்குதா, அதாவது அவங்க சரியான வழி தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை அப்படின்னா அவங்களுக்கு அது கலக்கமாக இருக்கா, அது டிஸ்ட்ரக்ஷன் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா மனுஷருக்கும் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு சரியான வழி ஒன்று இருக்கிறது, ஒரு தவறான வழி ஒன்று இருக்கிறது. ஸோ சரியான வழி நமக்கு எதை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது, கர்த்தருடைய அனுகிரகத்தை கொண்டு வருகிறது, நமக்கு வாழ்வில் ஜெயத்தையும் கொண்டு வருகிறது. ஆனால் இங்கே வந்து தவறான வழியை தேர்ந்தெடுப்பவர்களுக்கோ, த வே ஆஃப் இனிக்விட்டி, அதாவது இனிக்விட்டி, வர்க்கர்ஸ் ஆஃப் இனிக்விட்டி, அவங்களுக்கு அக்கிரமக்காரர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கும் அந்த தவறான பாதை ஃபைனலாக எப்படி முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷனில் முடியுது, கேடு அழிவில் முடியுது, டெத்தில் முடியுது, மரணத்தில் முடியுது, ஆர் டிஸ்ஃபங்க்ஷனல் செட்டப்பில் முடியுது, அதாவது எல்லா செயலற்று போகக்கூடிய அந்த தன்மையில் முடிகிறதாக இங்கே பார்க்கிறோம். மேலும் நீதிமொழிகளோட புஸ்தகம் 13:13 என்ன சொல்கிறது என்றால், அதாவது கர்த்தருடைய வார்த்தையை வெறுப்பவர்களுக்கு, த ஒன் ஹூ டிஸ்பைஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட், அவங்க வந்து எப்படி என்ன ஆவாங்க அப்படின்னா முடிவில் தே வில் பி டிஸ்ட்ராய்ட் அப்படி என்று வருகிறது. ஆனால் அவருடைய வார்த்தையை பயந்து, அதாவது நல்ல கை அவர் கற்பனைகளை தேவ பயத்தோடு கை கொள்கிறவர்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கர்த்தரை ரிவார்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருகிறது. ஹீ ஹூ டிஸ்பைசஸ் த வேர்ட் வில் பி டிஸ்ட்ராய்ட், பட் ஹீ ஹூ ரிவியர்ஸ் ஃபியர்ஸ் த கமாண்ட்மெண்ட் வில் பி ரிவார்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. ஸோ அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளாமல், அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளாமல் இருந்தால் அது டிஸ்ட்ரக்ஷனில் போய் முடியும் என்று இங்கே பார்க்கிறோம். ஆனால் யாரெல்லாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு தேவ பயத்தோடு அவர் வார்த்தை கை கொண்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக முடிகிறது. ஏனென்றால் கர்த்தரே அவர்களை ரிவார்ட் பண்ணுவாரு, அவருக்கு பலன் அளிப்பாரு, அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை வளமாக்க தேவையான பலனை தருவார் என்று இங்கே பார்க்கிறோம். நம் ஆண்டவருடைய கண்கள் நம்ம நோக்கி ஆராய்ந்து பார்க்கிறதே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வசனமும் அதுதான் சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 15:3 பார்க்குறோம், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்குகிறது அப்படின்னு உற்று பார்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தில் வருகிறது. மேலே நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம் எபிரேயருடைய புஸ்தகம் 4:12 என்ன சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதான், ஜீவன் உள்ளதாக இருக்குது, வல்லமை உள்ளதாக இருக்குது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விட அது வந்து கூறாக இருக்குது, அது எப்படி பிரிக்கிறதுனா ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் மனிதருடைய யோசனைகளையும் நினைவுகளையும் வகை அறிக்கிறதாகவும் இருக்கிறது. ஸோ கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறது, மற்றும் கர்த்தருடைய வார்த்தை வந்து ஜீவன் உள்ளதாக இருந்து அது வந்து இருபுறம் கருக்குள்ள எல்லா பட்டயத்தை விட கூர்மையாக இருந்து அது கணுக்கள் ஃப்ளஷ் அந்த ஊன் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக ஊடுருவ பாய்ந்து மனுஷருடைய நினைவுகள் யோசனைகளை கூட வகையறுத்து பார்க்கிறது. இருதய தோன்றும் நினைவுகளையும் யோசனைகளையும் கூட வகையறுத்து பார்க்கத்தக்கதா இருக்குது. ஸோ நம்ம அந்த கர்த்தருக்கு மறைவா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம் இருதயத்தின் யோசனைகள் இருதயத்தின் நினைவுகளையும் கர்த்தர் அறிகிறார். ஆகவே அவரை நம்ம டிலிஜென்ட்டா ஃபாலோ பண்ணி ஒபே பண்றவங்களுக்கு அது வந்து ஆசீர்வாதமாக தான் முடியும். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் என்பவர்கள் யார் என்றால் அவருடைய வார்த்தையை பார்த்து டிலிஜென்ட்டா ஒபே பண்றவங்க, அவங்களுக்கு அது நன்மையில் முடிகிறது, அவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தில் முடிகிறது. அதனால தான் உத்தமர்களுக்கு அது அரணாக அமைகிறது என்று இங்கே பார்க்கிறோம். ஆனால் அவர் வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணி வில்ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணி இருமாப்போடு இருந்தோம் என்றால் அது முடிவில் டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருது, முடிவில் டெத்தை கொண்டு வருது, இல்லைன்னா முடிவில் வந்து ஒரு டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது செயலற்று போகக்கூடிய தன்மைகளை தான் கொண்டு வருகிறதாக அமைகிறது. பைபிளில் இது நிறைய இடத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 Chronicles என்ற புஸ்தகம் 36:12
பதினாறாம் வசனம். அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா, அப்படி யூதாவின் ராஜாக்கள் எப்படி வந்து கர்த்தருக்கு அவருடைய பார்வையில் பொல்லாப்பானதை துணிகரமாக செய்து கொண்டே வந்தார்கள். அதனால் கர்த்தரை வந்து ஒரு ஒருத்தராக அந்த ராஜா அந்த அரண்மனையில் இல்லாதவாறு அவங்க வந்து எலிமினேட் பண்ணப்பட்டு இன்னொருத்தர் வந்தாங்க. இன்னொருத்தர் அந்த சீட்டில் வந்த போதும் அவங்களும் கர்த்தருக்கு விரோதமான போக்கையே கொண்டிருந்தார்கள் என்று அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம படித்து பார்த்தா அங்கே தெரியும். ஸோ இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிதேக்கியா ராஜா, சிதேக்கியா ராஜா அவர் வந்து அரியணையில் ஏறிய பொழுது அவர்கிட்ட நிறைய தன்னுடைய ப்ராஃபிட்ஸை தன்னுடைய ஸ்தானாதிபதிகளை கர்த்தர் அனுப்பி கொண்டே இருந்தார். அவர்கள் அவருக்கு போதித்து சொன்னார்கள், தேவனுடைய காரியங்களை போதித்து சொன்னாங்க. ஆனால் அந்த சிதேக்கிய ராஜா அவங்கள வில்ஃபுல்லாக என்ன செஞ்சாரா, நிந்தித்தாராம். அவர் வந்து நிந்தித்தாராம், அதனால் அவங்கள வந்து உதாசீனப்படுத்தினாராம். அதனால் கர்த்தருடைய உக்கிரம் வந்து பரவிற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனத்தின் மேல் மூண்டது. அந்த கர்த்தருடைய உக்கிரம் அந்த ஜனத்தின் மீது மூண்ட காரணத்தினால என்னாச்சா, அந்த ஜனத்துக்கோ இஸ்ரவேல் ஜனத்துக்கோ அந்த ராஜாவுக்கோ சகாயம் இல்லாமல் போயிற்று என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரோட கரத்தை எடுத்து விட்டால் அவருடைய சகாயம் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ அதே தான் அங்கே நடந்தது. அதனால என்ன ஆச்சு, கல்தேயரின் ஆல்ரெடி பாபிலோனிய ராஜா வந்து அவங்கள வந்து பிடிச்சு வச்சு ஸ்லேவரிக்குள்ள கேப்டிவ்ஸாக கொண்டு போகப்பட்டு அப்படி இருக்கிறாங்க. அப்பவும் தாங்களை தாழ்த்தாமல் கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளை நிந்தித்த ராஜா நிந்தித்த காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, கல்தேயருடைய ராஜா வந்து அவருடைய வாலிபரை அவருடைய ஆலயத்திலேயே வெட்டி போட்டானான். அது மட்டும் இல்லை, ஒருத்தரை விடலையாம், கன்னியாஸ்திரீகளையும் விடலையாம், இளைஞர்களையும் விடவில்லை, முதியோரையும் விடவில்லையாம், எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம வசனம் சொல்வதை 17 வசனம் சொல்வதை பார்க்கிறோம். ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார், அவன் அவர்களின் வாலிபர்களையும் முதியோரையும் வயோதிகரையும் டிஸ்ட்ராய் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். ஸோ கர்த்தருடைய சகாயம், அவர் சகாயமுள்ள அந்த கரங்களை அவர் எடுத்து விட்டார். அப்போ நம்மளுக்கு வரதெல்லாம் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, வெரி சிம்பிள், கர்த்தருடைய வார்த்தைகளை அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டியதுதான். டிலிஜென்ட்டாக ஒபே பண்ணணும், நேம் சேக் இல்லை. ஏன்னா நம்முடைய இருதயத்தையும் நினைவுகளையும் கர்த்தர் வகையறுத்தி மெஷர் பண்ணி பார்க்குறார். அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஸோ நம் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறபடியால் நம்ம டிலிஜென்ட்டாக ஒபே பண்ணால் நம்ம வந்து உத்தமர்களாக கணக்கிடப்படுகிறோம். உத்தமர்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஆனா அவரை அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று இங்கே வசனத்துல சொல்லப்படுகிறது. சோ யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாம வில்ஃபுல்லா அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே அக்கிரமக்காரர்கள் என்று வசனத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். அதனால் அதோடைய எண்ட் எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னா, ரிபெல்லியனிலையும் ஸ்ட்ரைஃப்லையும் டிஸ்ட்ரக்ஷன்லையும் முடிவதாக, டெத்லையும் முடிவதாக இங்கே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் வந்து நீதிபரர், இரக்கமுள்ள தேவன். எந்த சமயத்திலையும் நாம் வந்து கர்த்தர்கிட்ட நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் கூட நாம் வந்து கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வந்து சகாயம் பெறுவான், சோ இரக்கம் பெறுவான். அதனால அப்பு கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். பட் இந்த காரியத்தின் கடைத்தொகை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய கிருபையுள்ள கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது. இதைதான் நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 3:12 பார்க்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு கவனமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். சோ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை பார்த்து கொண்டே இருக்குது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சோ இதுதான் ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஒரு பெரிய அனுகிரகம், ஒரு அன்மெரிட்டட் ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு பார்க்கிறேன். ஏன்னா நமக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத போதும் கூட நம்ம வார்த்தைகளை கை கொள்ளும்படியாக தேவ பயத்தோடு அவர் வார்த்தையின்படி நடப்போம் அப்படின்னா கர்த்தர் வந்து நம்மளை என்ன நினைக்கிறாரா, உத்தமர் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்த வண்ணமாகவே இருக்கிறது. அவருடைய செவிகள் நம்ம ஜபத்துக்கு, நம்ம என்ன வேண்டுதல் செய்தாலும் அந்த ஜபத்துக்கு பதிலளிப்பவையாக கவனமுடன் கேட்பவையாக இருக்கிறது என்று 1 பேதுரு 3:12 பார்க்கிறோம். அதே விதமாக அப்படி நாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான அனுகிரகத்தை கர்த்தர் வந்து தருவார். அவர் நம்முடைய நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். எந்த விதமான நீட்ஸாக இருக்கலாம், இந்த உலகத்தில் தேவையான ஹெல்த்
ஹெல்த்தாக இருக்கலாம், ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ்க்குள்ளே போய் கொண்டு இருக்கலாம். ஸோ அந்த ஃபைனான்ஷியல் ஹோல்ஸ் இருக்கும் தெரியுமா, நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய நான் வந்து நல்லா தான் ஏர்ன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து அது ஒரு ஃபில்லிங்காகவே இருக்க மாட்டேங்குது, மாதம் 15 எனக்கு வந்து எல்லாம் எதுவுமே இல்லை, ஃபைனான்ஸே இல்லை, ஒரு பெரிய ஓட்டை தான் இருக்கேன் பேக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் கர்த்தர் வந்து என்ன செய்வார், நம்மளோட ஃபைனான்ஷியல் ஹோல்ஸை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஞானத்தை தருவோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே, அதாவது ஒரு திக்கற்ற நிலையில் நம்ம இருக்க மாட்டோம், நம்மளுக்கு சகாயம் இல்லாமல் போகாது, நமக்கு கர்த்தருடைய அனுகிரகம் அனுதினமும் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஆபத்திலிருந்து சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து அனுதினமும் நம்மை வழி நடத்துவார். ஸோ மூன்று காரியங்கள் நிச்சயம். ஒன்று வந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும், நம்ம திங்ஸ் எல்லாவற்றையும் அவர் வந்து நீடிக்க செய்கிறார். நம் தேவைகள் சந்திக்கப்படும், நம்முடைய ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தால் அது இல்லாமல் தேவ அனுகிரகம் நம்மை காத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லை, ஏதாவது ஆபத்தில் இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நமக்கு சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் தருவார். இதுதான் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் என்று சொல்கிறோம். இப்படி தான் அவர் நமக்கு தமது அனுகிரகத்தை தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணவே விரும்புகிறேன். முடிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தின்படியே கர்த்தரின் வழிதான் உத்தமர்களுக்கு அரணாக இருக்கிறது, அவர் தான் சகாயர். ஆனால் அக்கிரமக்காரருக்கோ அது வந்து கலக்கமாக இருந்து வே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கிறது. இந்த நாளில் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அனுதினமும் அவர் வழி, சரியான வழி, அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு நம்முடைய கண்கள், நம்ம செவிகள், நம்ம சிந்தனைகள், நம்ம இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதாக, அனுதினம் தியானிப்பதாக, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய அன்மெரிட்டட் ஃபேவர், அவருடைய அனுகிரகம், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை காத்துக்கொள்வது நிச்சயம் உறுதி. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய வழி சுவாமி உத்தமர்களுக்கு அரணா இருக்குது என்று வாசிக்கிறோம். நீங்கள் தான் சுவாமி எங்கள் அரண், எங்கள் கோட்டை சுவாமி, எங்கள் தஞ்சம் ஆண்டவரே. உமையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உமை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே சுவாமி. அப்பா, எங்கள் முகத்தை பிரகாசமடைய செய்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் பாதை தவறி போயிருந்த தருணங்கள் ஏதாவது இருக்குமானால் சுவாமி, இப்பொழுதும் கூட எங்க சுய புத்தியில் நடக்கக்கூடிய தருணங்கள் இருக்குமானால் ஆண்டவரே, வழி இதுவே என்ற குரல் எங்களுக்கு இப்பொழுது கேட்கட்டும் சுவாமி. அப்ப நாங்க திருப்பி அப்பா பேக்ஸ்லைடனா இல்லாதபடிக்கு அப்பா, உங்க ரைட் வேல, உங்க வசனத்தின் வழியில, வேதம் எனக்கு வெளிச்சம் என்று உங்க வழியில வர உங்க நடக்கவும் கிருபைகளை கொடுங்க கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்தை பிடித்து வழி நடத்துங்க. உங்க தேவ கரம் எங்களுக்கு பாதுகாப்பா, எங்கள் சகாயமா, எங்கள் அரணா, எங்கள் கோட்டையா இருப்பதாக சுவாமி. அதே விதமாக தகப்பனே, இந்த நாளிலும் நோக்கி பார்க்கிறவள் தேவை என்னவோ ராஜா, அப்ப ஃபைனான்ஷியல் தேவையா இருந்தாலும், ஹெல்த்துக்குரிய தேவை எதுவா இருந்தாலும் சுவாமி, உற்சாகம் நிறைவில்லாம இருந்தாலும் சுவாமி கர்த்தாவே, எந்த விதமாக ஆர் ஆபத்துல இருந்தாலும் சுவாமி, நீங்களே அனுகூலமான துணையா இருந்து சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷனை கொடுத்து இன்றைக்கு உங்க ப்ராவிடன்ஸை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. யெகோவா ஈரே, எங்கள் தேவையை சந்திக்கிற தேவனா நீங்க இருக்கிறபடியால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உங்க வார்த்தையை டிலிஜென்ட்டா ஒபே பண்ணி நடக்க தேவையான தேவ பலனை கொடுங்க, தேவ அனுகிரகத்தை கொடுங்க, தேவ கிருபையை கொடுங்க, தேவ சத்துவத்தை கொடுங்க சுவாமி. தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய புத்தம் புது கிருபையை கொடுத்து உங்க வழியில நடக்க அப்பா எங்களை ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளிலும் அனுதினமும் கர்த்தருடைய வழியில் நடப்போம், ஜெயத்தை ஏறடிப்போம். ஹாவ் அ பிளஸ்ட் டே.